கருவில் உள்ள சிசுவின் பாலினம் கண்டறிந்த இருவர் கைது. 18,000 ரூபாய் பறிமுதல். தருமபுரி மாவட்டம் மகேந்திரமங்கலம் அடுத்த சிங்கேரி கூட்ரோடு அருகே உள்ள வீட்டில் சட்டவிரோதமாக கர்ப்பிணிகளின் வயிற்றில் உள்ள சிசுவின் பாலினம் கண்டறிந்து பெண் குழந்தையாக இருந்தால் கருக்கலைப்பு செய்வதாக சுகாதாரம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இணை இயக்குநர் டாக்டர் சாந்திக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து இணை இயக்குநர் டாக்டர் சாந்தி, மருத்துவர் பாலசுப்பிரமணியம், மருந்து ஆளுநர் முத்துச்சாமி உள்ளிட்ட குழுவினர் சிங்கேரி கூட்ரோடு பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அப்பகுதியில் சாலையோரம் இருந்த வீட்டில் கர்ப்பிணி பெண்கள் செல்வதை கண்காணித்தவர்கள் உள்ளே சென்று பார்த்தபோது 4 பேர் கொண்ட குழுவினர் கர்ப்பிணிகள் வயிற்றில் உள்ள சிசுவின் பாலினம் கண்டறிந்தது தெரிய வந்தது. இவர்களை கேட்டதும் இருவர் தப்பி ஓடி தலைமறைவாக்கினர். மற்ற இருவரை பிடித்து விசாரித்ததில் தருமபுரி இலக்கியம்பட்டியைச் சேர்ந்த கற்பகம், வெண்ணாம்பட்டியைச் சேர்ந்த வடிவேல் என்பதும், தப்பியோடியவர்கள் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திருமலை ஜோதி என்பதும் தெரிய வந்தது. அவர்களிடமிருந்த ஸ்கேன் செய்யும் கருவி மற்றும் மருந்துகள், 18,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்து இருவரையும் மகேந்திரமங்கலம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். மகேந்திரமங்கலம் போலீசார் இருவரையும் கைது செய்து சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடி தலைமறைவானவர்களை தேடி வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.